அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷம் மற்றும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இந்த சேனலில் இணைந்திருப்போம். நல்ல சிந்தனைகளை பகிர்ந்து நேர்மறையான சமூகத்தை உருவாக்குவோம். நேர்மறை சிந்தனையாளர்களை எந்தவித விஷமும் கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனையாளர்களை எந்த மருந்தும் காப்பாற்ற முடியாது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க. இந்த சேனல் முன்னேற ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க இந்த வீடியோவை பார்ப்போமா? பசால் உஸ்தா ரஷ்யா அப்படின்னா ரஷ்யா உங்களை வரவேற்கிறது. வெல்கம் டு ரஷ்யா. போன மாதம் நானும் எனது நண்பர்களும் ரஷ்யாவுக்கு சுற்றி பார்க்க போயிருந்தோம். சொல்ல போனா போன மாசம் இந்நேரம் நாங்க மாஸ்கோல தான் இருக்கோம். என்னையும் சேர்த்து மொத்தம் 7 பேரு எங்களுடைய குழுவுல. இவர் தான் சுரேஷ் சிவன் பிள்ளை. கேரளால இருந்து வந்திருக்காரு. ரஷ்யன் லாங்குவேஜ் சரளமா பேசக்கூடியவர். எங்களுடைய டூர் கைடு. ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா திருப்திகரமா இந்த ட்ரிப்பை அமைச்சிருந்தார். என்னையும் சேர்த்து நாங்க மொத்தம் 7 பேரு. ஒவ்வொருத்தரையா நான் அறிமுகப்படுத்துறேன். ஆக மேல உள்ள புகைப்படத்தை பாருங்க. முதல்ல இருக்குது சுரேந்திரன் சார், ரெண்டாவது நானு, மூன்றாவது நண்பர் சரவணராம், நான்காவது நண்பர் கண்ணன், ஐந்தாவது செந்தில் சார், ஆறாவது மலேசியாவை சேர்ந்த டத்தோ முஸ்தபா அன்வர், ஏழாவது நண்பர் திருமாறன். எங்க குழுல உள்ள ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க அந்தந்த துறையில ரொம்ப பெரிய ஆளுங்க. இருந்தாலும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப தாழ்மையா, ஒரு பந்தா பகட்டு எதுவும் இல்லாம சகஜமா ஒருத்தர் ஒருத்தர் மதிச்சு பழகணும். மாஸ்கோல நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் இதுதான், காஸ்மோஸ். ரொம்ப ஒரு பெரிய ஹோட்டல். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஹோட்டல். பெரிய பெரிய விஐபி கவர்மெண்ட் லெவல்ல உள்ளவங்க தான் இந்த ஹோட்டல்ல தங்குவாங்க. இப்ப நீங்க பாக்குறது காலை உணவு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். புஃபே ஸ்டைல் தான், ரொம்ப அருமையா இருக்கும். நாங்க இந்த ஹோட்டல்ல நியர்லி 1 week தங்கியிருந்தோம். காலையில மெனு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. பால் தயிர்லயே வித்தியாசமான வகைகள்லாம் வச்சிருப்பாங்க. ரொம்ப சுவையாக இருந்துச்சு. ரஷ்யால ட்ரெயின் ஸ்டேஷன் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. 50 அடி கீழே டனல்ல தான் ட்ரெயின் ஸ்டேஷனே இருக்குது. ட்ரெயின் அவ்வளவு வேகமா அண்டர் கிரவுண்ட்ல போகுது. எங்களுடைய குரூப்போட கைடு சுரேஷ் சிவன் பிள்ளை எங்களை இன்னைக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அதுதான் ரெட் ஸ்கொயர், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ். ரஷ்யா முழுமைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆக பெரியதும் புகழ்பெற்ற ஒரு ஸ்கொயர் சதுரங்கம் அப்படின்னா அது ரெட் ஸ்கொயர் தாங்க. இந்த ரெட் ஸ்கொயர்ன்றது செவ்வக வடிவத்துல இருக்கும். இதனுடைய நீளம் 330 மீட்டர் நீளம், அகலம் 70 மீட்டர் அகலம். என்ன பெரிய சிறப்பு இந்த ரெட் ஸ்கொயர்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 16 நூற்றாண்டுல இருந்து செயல்பட்டு வருதுங்க. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேலான வரலாற்றை இந்த ரெட் ஸ்கொயர் பெற்றிருக்கு. இந்த ரெட் ஸ்கொயர் என்பது செவ்வக திடல் மட்டும் கிடையாது, இதை சுற்றியுள்ள முக்கியமான பில்டிங் கட்டமைப்பு ஒரு கூட்டு எல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த ரெட் ஸ்கொயர். அப்படி என்ன முக்கியமான புகழ்பெற்ற கூட்டமைப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தி கிரெம்லின். இது ஒரு பேலஸ். ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் விளாதிமிர் புட்டின் கூட இங்கதான் இருக்கிறது. கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்னு இருக்கு. தி ஸ்டேட் ஹிஸ்டரி ஆஃப் மியூசியம் ஒன்னு இருக்கு. லெனினுடைய மாசோலியம் அப்படின்னா கம்பீரமான கல்லறை அங்கதான் இருக்கு. முக்கியமான செயின்ட் பேசில் கத்தீட்ரல் சர்ச்சும் அங்கதான் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இந்த வீடியோ முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ரெட் ஸ்கொயர் இவ்வளவு முக்கியமான இடம் வகிச்சிருக்கு இந்த மாஸ்கோல. அது மட்டும் இல்ல, 1990 வருஷம் இந்த ரெட் ஸ்கொயருக்கு யுனெஸ்கோ சைட்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் இதுல இருக்குது ஒவ்வொன்னா பாப்போமா? ரிசரக்ஷன் கேட். இது முதன்மலா கட்டப்பட்டது 1680 வருஷம். இந்த ரெட் ஸ்கொயருக்குள்ள நம்ம உள்ள நுழையணும்னா 2 விதமான வாயில்கள் இருக்கு. அதுல ஒன்று தி ரிசரக்ஷன் கேட். இது ரெட் ஸ்கொயருடைய வடமேற்கு திசையில அமைஞ்சிருக்கு. ரஷ்யாவை 300 வருஷ காலங்கள் சார்ஸ் அந்த பரம்பரை அரசாளும் போது அவங்க மேஜர் செலிப்ரேஷன் இந்த ரெட் ஸ்கொயர்ல நடக்கும் போது இந்த வழியா தான் உள்ள நுழைவாங்க. இந்த ரெட் ஸ்கொயர் பில்டிங்ல கடைசியா கட்டின பில்டிங் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட் ஹிஸ்டாரிக்கல் மியூசியம். இது 1875-1883 கட்டி முடிச்சிருக்காங்க. கண்ணை உறுத்தக்கூடிய டார்க் ரெட்ல இந்த கட்டடம் அமைஞ்சப்பட்டிருக்கு. ரெட் ஸ்கொயருடைய வடமேற்கு திசையினுடைய ஒரு கார்னர்ல தான் இது அமைஞ்சிருக்கு. ரஷ்யாலேயே ஆக பெரிய நிறைய வரலாற்று சம்பவங்களை கொண்ட மியூசியம் எதுனா இதுதான். 16 ஸ்பெஷல் டிபார்ட்மெண்டா பிரிச்சிருக்காங்க. இதுல 4.5 மில்லியன் பொருட்கள் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு.
கஸ்டமர் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாஸ்கோ நகரம் முழுவதையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஹெட் குவார்டர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதனுடைய ஆபீஸ் இதுதாங்க. இது 1733 இருந்து 1740 கட்டிருக்காங்க. இந்த பில்டிங் ரிசர்வேஷன் கேட்டுக்கும் கசான் கதீட்ரல் சர்ச்சுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த ரெட் ஸ்கொயர்லயே குறைவான கவனத்தை இருக்கக்கூடிய பில்டிங்னா அது இதுதாங்க, கசான் கதீட்ரல் தேவாலயம். இதற்கு இன்னொரு பேரு கதீட்ரல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் கசான் அப்படின்னு அழைப்பாங்க. இதே இடத்துல 1620 மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு ஆலயம் இருந்துச்சு. பிறகு 16 வருஷம் கழிச்சு கற்கனிலால் செய்யப்பட்ட ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த கசான் கதீட்ரல் சர்ச் ஃபார்மர் கவர்மெண்ட் பில்டிங்கோட வலதுபுறத்துல அமைஞ்சிருக்கு. கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதற்கு இன்னொரு பேரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. இதனுடைய பரப்பளவு எவ்வளவுனா 35,000 ஸ்கொயர் மீட்டருங்க, 380,000 சதுர அடி. எவ்வளவு பெருசுன்றதை கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு ஷாப்பிங் சென்டர். 1815 மேல்தட்ட மக்கள் ஷாப்பிங் செய்வதற்காக எம்பரர் ஸ்டைல் பில்டிங் ஒன்னு இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல 1893 இந்த கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை கட்டிருக்காங்க. இது ரெட் ஸ்கொயருடைய கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. லோப்னோயே மெஸ்டோ, இது ஒரு பிரசங்க பேச்சாளர் மேடை. இது செயின்ட் பாசில் கதீட்ரல் தேவாலயத்துக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரெட் ஸ்கொயர்லயே ஆக பழைய கட்டடம் எதுனா அது இதுதாங்க, வெள்ளை கற்களால ஒரு வளைவான தோட்டத்தோட கட்டப்பட்டிருக்கு. 1549 ரஷ்யாவுடைய ராஜா சார் மன்னர் 19 வயசு இருக்கும்போது இந்த மேடையில ஏறி ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அந்த சமயத்துல இது மரத்தினால கட்டப்பட்டிருக்குது. 1590 தான் வெள்ளை கற்களை கொண்டு இப்ப நீங்க பாக்குற இந்த பிரசங்க மேடையை உருவாக்கியிருக்காங்க. இரும்பு கதவு கொண்டு மூடப்பட்டிருக்கும். இப்பவும் இந்த பிரசங்க மேடை உபயோகத்துலதான் இருக்குது. மக்களுக்கு அறிவிப்பு செய்யும் போதும் ஒரு பிரசங்கம் கொடுக்கும் போதும் இதை பயன்படுத்துறாங்க. செயின்ட் பேசில் கதீட்ரல். இந்த ரெட் ஸ்கொயர்லயே ரொம்ப அழகான ஃபேமஸான பில்டிங் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த தேவாலயம் தாங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யானுடைய கலாச்சார சின்னமாவும் அமைஞ்சிருக்கு. இது ரெட்ஸ்கர்னுடைய தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. 1555 ஹோலி ட்ரினிட்டி ஆலயம் சொல்லி மரத்தினால இதே இடத்துல கட்டிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு இந்த ரஷ்ய படை கசான் மேல போர் தொடுத்து அதை ஜெயிச்சனால அந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் அப்ப ஆட்சி செய்த சார் மன்னர் இதை இடிச்சு கற்களனால ஒரு பெரிய பில்டிங்க கட்டும்படி உத்தரவிட்டார். வெங்காயத்தை திருப்பி போட்ட மாதிரி இந்த தேவாலயத்தினுடைய கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. 17 நூற்றாண்டுல பாம் சண்டே குருத்தொலை ஞாயிறு வரும்போது கழுதை மேல இந்த சார் மன்னரை உட்கார வச்சு கௌரவப்படுத்தி இந்த ரெட் ஸ்கொயர்ல கூட்டு வருவாங்க. விளாடிமிர் லெனின் மாசோலியம், இது ஒரு கல்லறை மாடம். இந்த ரெட் ஸ்கொயருக்கு பொருள் சேர்க்கக்கூடிய முக்கியமான பில்டிங்னா அது இதுதாங்க. இது ரெட் ஸ்கொயருடைய மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இது கிரீம்லின் சுவத்துக்கு அருகில செனட் டவர் உயரத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இங்க லெனினுடைய உடம்பு பதப்படுத்தி உள்ள கண்ணாடி மூலமா மூடி வச்சிருக்காங்க. லெனின் இறந்த சில நாட்கள்ல ஜனவரி 1924 இது முதன்முதலா 3 மீட்டர் உயரத்துக்கு கியூப் வடிவத்துல வடிவமைச்சாங்க. இப்ப நீங்க பாக்குற இந்த பில்டிங் 1929-30 பிரமிட் வடிவத்துல உருவாக்கியிருக்காங்க. கூடுதல் தகவல், 1953 அதற்கு பின்பாக வந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் உடம்பையும் பதப்படுத்தி இதே கலரை மடத்துலதான் வச்சிருந்தாங்க. 8 வருஷத்துக்கு பின்பு அவரோட உடம்ப அங்கிருந்து எடுத்து கிரெம்லின் பகுதியில் உள்ள சுடுகாட்டுல புதைச்சிட்டாங்க. இன்னைக்கும் இந்த நினைவகம் மக்களுடைய பார்வைக்கு வச்சிருக்காங்க. இதற்குள்ள ரொம்ப அமைதியாவும் புகைப்படம் வீடெடுக்க வசதி இல்ல. நான் பக்கத்துல போட்டிருக்க படம் இணையத்துல இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டது. கிரெம்லின் வால் நெக்ரோபோலிஸ் அப்படின்னா இது ஒரு சுடுகாடு. லெனினுடைய கல்லற மாடத்துக்கு நேர் பின்னாடிதான் இந்த சுடுகாடு அமைஞ்சிருக்கு. 1917 நடந்த புரட்சியின் காரணமாக மாஸ்கோல 250 வீரர்கள் உயிர் துறந்தாங்க. அவங்கள இங்கதான் சமாதி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, லெனினுடைய ரொம்ப உற்ற தோழன் யாக்கோவ் அவரையும் இங்கதான் புதைச்சிருக்காங்க. 1920 1980 வரை இந்த சோவியத் வல்லரசுக்காக உயிர் துறந்த நூற்றுக்கணக்கான பெரிய ஹை ரேங்க் போஸ்ட்ல உள்ளவங்களை இங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஒரு 12 ஹீரோஸ சொல்லலாம். அதுல ஒருத்தர் தான் ஜோசப் ஸ்டாலின், அவரையும் இங்கதான் புதைச்சிருக்காங்க. 1985 பிறகு இந்த சுடுகாட்டுல யாரையும் புதைக்கல. லெனினுடைய சமாதி மாடத்தை பார்த்த பிறகு இந்த சுடுகாட்டுக்கு வந்து இவர்களுக்கும் நம்ம அஞ்சலி செலுத்தலாம். இந்த புகைப்படம் மூலமாக இந்த ரெட் ஸ்கொயர் 1800 வருஷம் 1900 ஆண்டுல எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க.
நேரம் இல்லாத காரணத்தினால இந்த பகுதி ஒண்ணுல ரெட் ஸ்கொயருடைய ஒவ்வொரு பில்டிங்க பத்தியும் விரிவா சொல்லியிருக்கேன். பகுதி இரண்டுல நேரடி காட்சியை நீங்க பார்த்து ரசிக்கலாம். அடுத்த வாரம் பகுதி இரண்டுல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.